ஏதாச்சும் கேட்டதா சொல்லுங்க. சரி சாமி. என்ன இது? ஐ லவ் யூ. ஐயோ, நேக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லம்மா. அறிவிக்கத்த முண்டோம், என்ன என்ன பாக்குற? சத்தியமா நான் இல்லம்மா, என்ன நம்புமா? சின்னதா ஒரு ட்ரீட் கொடுத்திருக்கா. சின்னதா சின்னதா சின்னதா. ஐயோ, நான் ஏமாத்திட்டு போயிருக்கா. சரி சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லடி. ஏய், உனக்கு என்ன வேணும்? வேண்டாம்மா, இது சாப்பிட்டதே எனக்கு ஃபுல்லா இருக்கு, எனக்கு போதும். கண்டிப்பா. ஆ, எஸ்கியூஸ் மீ, பில் ப்ளீஸ். அக்கட 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 சூடு. அவனுக்கு ரஜினிகாந்த் நினைப்பு. வெயிட்டர், இங்க வா. என்ன இது? நீங்களா? என்ன போய் காதலிக்கிறீங்களா? ஆள விடுங்க மேடம், ப்ளீஸ். அத விட இது தாண்டி பெரிய ஜோக். சாமி, ஆத்தகிரி பஸ். ஆயிடுச்சா அம்பி? நான் இப்பதான்டா வந்தேன் அம்பி. நேக்கு தெரியாது, அவ ரொம்ப நாளே நின்றுட்டு இருக்கா, அவளை கேள. அண்ணே, ஆத்தகிரி பஸ் ஆயிடுச்சா அண்ணே? உங்களை தான் ஆத்தகிரி பஸ் ஆயிடுச்சா அண்ணே? ஆத்துக்கிரி பஸ் போயிச்சானே, காலேஜுக்கு போனோம், டட டட டைம் ஆச்சு. ஏனா நோக்கே நல்லா இருக்கானா? அவ எவ்வளவு நாளையா கேட்டுட்டு இருக்கா? இப்படி முறைச்சு பார்த்துட்டே இருக்கே, ஏதா வாய தந்து சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. நான் அவனுக்கு கிண்டல் பண்ற மாதிரி தப்ப நினைக்க மாட்டேன். சரி சாமி, நீ அவமாரிதானா? நீ அவமாரிதானா? இதெல்லாம் எழுதுனது நீங்களா? அட, நீங்க வேற கையை கிழிச்சு ரத்தத்தில் லெட்டர் எழுதிய என் ஆளு ஏத்துக்கல, இந்த பாறை மேல எழுதிய ஏத்துக்க போறா? வாங்க மேடம். அம்மா, இப்படி உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா? அம்மா, சந்துரு மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? அந்த பாசத்துக்கு ஏத்த அளவு என் உயிரே அவன் தானே. அப்போ அவனுக்காக ஒரு உதவி பண்ணணுமா? என்ன?
அது ஒண்ணு இல்லம்மா, சந்திருக்கு பொண்ணு பாக்குறத ஒரு 6 மாசத்துக்கு தள்ளி வைக்கணுமா. ஏன்பா? இல்லம்மா, சந்திரு வந்து வந்து ஒரு பொண்ணு பொண்ணு லவ் பண்றானா? கரெக்ட், கப்பன் பிடிச்சிட்டீங்க. ஓஹோ, அதான் கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருக்கானா? அது சரி, டூவே லவ்வா இல்ல ஒன் சைடு லவ்வா? இப்போதைக்கு ஒன் சைடு லவ் தான். ஐயோ, இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவு தான். அப்பாவுக்கு ஒன் சைடு லவ்னா பிடிக்காதா? அவரும் ஒன் சைடு லவ் தான்ப்பா. அப்புறம் எப்படிமா கல்யாணம் பண்ணிட்டீங்க? அவர் லவ் பண்ணது என்ன இல்ல வேற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கிடைக்கலன்னு தற்கொலை வரைக்கும் போயிட்டாரு. ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன? அவரை எப்படியோ காப்பாத்தி என் தலையில கட்டிட்டாங்க. அந்த பொண்ணை மறந்துட்டு என் கூட குடும்பம் நடத்த 5-6 வருஷம் ஆச்சு. இப்ப சந்திர விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். அது சரி, அந்த பொண்ணு எப்படி அழகா இருப்பாளா? உங்க அளவுக்கு சொல்ல முடியாது, உங்க அழகுல பாதி தேரும். ஆக மொத்தம் அவ அழகா இருக்கா? ஆமாமா, அந்த அழக வர்ணிக்க வார்த்தை கிடைக்காம தான் திணறி போயிருக்கான் சந்திரு. பெண்ணல்ல தேவதை, தேவதை அறிவாயோ என் உயிர் பறித்து போனதை. பெண்ணல்ல தேவதை, தேவதை அறிவாயோ என் உயிர் பறித்து போனதை. உனை கண்ட நாள் முதல் நான் காதல் கொள்ள, நீ கண்டு கொள்ளாமல் போவதை என் சொல்ல. என் கண்ணில் ஏன் விழுந்தாய்? நான் காதல் தீகில் எரிந்தேன். என் நெஞ்சில் நீ உறைந்தாய், நான் உறக்கம் மறந்து திரிந்தேன். பெண்ணல்ல தேவதை, தேவதை அறிவாயோ என் உயிர் பறித்து போனதை. திமிரெல்லாம்
நல்ல தேவதை தேவதை அறிவாயோ என் உயிர் பறித்து போனதை. எங்கப்பா போனோம்? கட்டப்பட்டு ஒண்ணு கொடுங்க. எதுக்கு அடம் பிடிக்கிறேன்னு தெரியல. உண்மையிலேயே அவன் அழகா இருக்கான், சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கான். ஒண்ணு நீ லவ் பண்ணு, இல்ல நான் லவ் பண்ணணும்னு முடி பண்ணிட்டேன். பண்ணிக்க. அழகு மட்டும் இல்லடி, நல்ல வசதியாவும் இருக்கான். உனக்காக காரு பைக் எல்லாத்தையும் விட்டுட்டு பஸ்ல டிராவல் பண்றான். என்ன பொறுத்தவரை பின்னாடி என்ன குஸ்பே, காஸ்டியூம்ல அப்படியே கண்டபடி அல்லது ஒரே ஒரு டால்டா டின்ன மட்டும் வாங்கி மாட்டிட்டேன்னு வச்சுக்கேன். அரசாங்கத்துல உதவி தொகை வாங்கி ஒதுக்குப்புறமா ஒரு கூடாரம் போட்டுடலாம். இப்போதைக்கு ஸ்வீட்டா ஒரு ஜர்தா போட. ஜர்தா இப்படி ஸ்வீட்டா இருக்கும்? அட, உன் கையால எது தொட்டு கொடுத்தாலும் ஸ்வீட்டா தான் இருக்கும். உன்னை மட்டும் பாலி வீட்டுக்காரங்க பாத்திருந்தா குட்டி சவர் ஆக்கிருப்பாங்களே, எப்படி மிஸ் ஆவன? அதையா கேக்குற? முத முதல்ல குஷ்புக்கு பதிலா என்னதான் புக் பண்ண வந்தாங்க பாருடா. அப்புறம் எப்படி மிஸ் ஆவனா? அப்பதான் ஒரு சேட்டு பீடா கேட்டான். நான் குடுக்க போனேன்னா அந்த கேப்ல குஷ்பு கம்மிட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு சேட்டும் வாழ்க்கைக்கு வேட்டு வச்சுட்டாங்கற. சரி, அடுத்ததா என்ன மாதிரி ஒரு அழகான பையனா பார்த்து லவ் பண்ணி செட்டில் ஆக வேண்டியதானே? ஆல்ரெடி நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். லவ் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ, இவ்வளவு சீக்கிரம் நீ என்ன லவ் பண்ணுவ? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விடிய ஐயே, உன்னை யார் லவ் பண்றா? வேற யாரு? என் லவர் இங்கதான் இருக்கா. யாரு? இந்த காலேஜ் வாட்ச்மேன் இல்ல? ஆமா, அவன் தான். அந்த கறி செட்டு தலையனா? அதான் அடிக்கடி இங்க வரானா? இங்க ஒரு வாய் திறந்த இருக்க, இங்க கொஞ்சம் ஊட்ட வேண்டியதானே? இந்த மூஞ்சி லவ் பண்றதுக்கு நீங்க போய் தண்டவாளத்துல போடு. மச்சான், இப்ப தாண்டே நீ ரொம்ப உஷாரா இருக்கணும். அப்புறம் நான் பேச மாட்டேன்னு அந்த ரீட்டா பண்ண சொன்னதுக்கு என்னடா அர்த்தம்? அவ கை பேச போகுதுன்னு அர்த்தம். என்னடா உளற மாமே? ரீட்டா கராத்தேல பிளாக் பெல்ட், அது எனக்கு நல்லாவே தெரியும். டேய், அவ பிளாக் பெல்ட்டா இருந்தானா பேண்ட் பெல்ட்டா இருந்தானா சந்திர லவ் பண்றது பிரியாவ தானே? டேய் லூசு, பிரியாவ தான் புரிஞ்சிக்கவே முடியலையே. டேய் அப்படி சொல்லாத மச்சான், கூவத்துல கூட சந்திர கட்ட மிதக்கலாம் இல்லையா? பிரியாவோட கோவத்துக்கு பின்னாடி கூட இருக்கலாம் இல்லையா? டச் பண்ணிட்டேன். எப்படா மச்சான், ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துச்சுடா. கூவத்துல சந்திர கட்ட மேல வந்த மாதிரி. சும்மாடா மச்சான், உனக்குள்ள ஒரு கவிஞன் ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கான். நீ அவன் தலைமுடியை தரதரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்து வெளிவிட கூடாது. போச்சுடா, ஏற்கனவே உங்க அப்பா வச்ச பேரை மாத்தி செங்கவின்னு வச்சுக்கிட்டு கவிங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் கழுத்த இருக்கா. இதுல நீ வேற ஏத்தி விடுறியா? அதெல்லாம் இருக்கட்டும்டா, நாளைக்கு எப்படி ரீட்டாவ சமாளிக்க போறான்? மச்சான், அதுக்கு ஒரு அழகான கவிதை சொல்றேன் கேளு. சொல்லு சொல்லு. ரீட்டாவுக்கு இருக்குடா ஏகப்பட்ட லொல்லு, அவளை அடக்கணா நமக்கு எல்லாம் வேணுமாடா தில்லு. அதுக்காக வாங்குடா ஒரு புல்லு. முதலே லவ் சக்சஸ் ஆகட்டும்டா. அது வரைக்கும் இத புடிச்சுக்கோ. மேட்ச் பாஸ் இருக்கா? இல்ல, என்கிட்டே இருக்கு. அண்ணன் எங்கடா போறாரு? போறாளே, அந்த பொண்ணு பின்னாடி தான் தலைவா. எதுக்குடா? என்ன கேள்வி தலைவா? எல்லாம் லவ் பண்ணதா? தேர்வானா? தெரியல, தேத்திருவோம்.
நாலஞ்சு பேர் அடியால் மாதிரி இருந்தாங்க, அங்கதான் அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். அச்சா, இதுக்கு மேல நான் அவர்கிட்ட எதுவும் பேச மாட்டேன். எதுக்கு அவ உங்களை கூட்டு வந்தா? எனக்கு அது தெரிஞ்சாவணும். பிரியா கேக்குறல சொல்லு. அது வந்து எது வந்து? அவரை எல்லாரும் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதான் சச்சா, பிரியா மேல பரிதாபப்படுறடா. சந்திர யார் இவளுக்கு? ஒரு எதிரி. எதிரி எக்கடி கிட்டமா இவளுக்கு என்ன? மச்சான் கன்ஃபார்மா இது லவ் தான். இல்ல இல்ல இல்ல, எனக்கு லவ் பண்றதுக்கான அவசியம் இல்ல. என்னடா மச்சான் இப்ப என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? கோத்தகிரி கும்பு தேனை விட உன்னுடைய லவ் 100% பியூர்டா. என்னடா சொல்ற? ஒரு ஆப்பு வாங்க அப்புறம் சொல்றேன், வாடா. அந்த ஆளு எதுக்கு ஆள் வச்சு அடிச்ச? அவன் உன்ன ஓவரா டிஸ்டர்ப் பண்ணா அதால செஞ்சேன். என்னோட பர்சனல் மேட்டர்ல ஓவரா தலையிடாத, புரிஞ்சுதா? இப்ப நீ அவனை லவ் பண்ணலன்னு ஒத்துக்கோ, நான் விட்டுடுறேன். ரீட்டா, நான் அவனை லவ் பண்ணல லவ் பண்ணல லவ் பண்ணல, போதுமா? அப்ப நீ ஏன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போனே? ஜஸ்ட் ஃபார் தி ஹியூமனிட்டி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப லவ்வுக்கு மனித மனம் பேர் வச்சிருக்க இல்லையா? உள்ளுக்குள்ள அவனை விரும்பற, ஆனா வெளிய அவனை வெறுக்கிற மாதிரி நடிக்கிற. அவன் மனுஷன் இருந்தா இப்படி ஆளுங்களை வச்சு ஒன்னு அடிச்சிருப்பாளா? இல்லம்மா, இதெல்லாம் அந்த ரீட்டாவோட வேலை. எனக்கு என்னமோ அவன் மனசுல நீ இருக்கிற மாதிரி தெரியலடா. ஐயோ, நீயும் அவள மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலம்மா. பாரு, புருஷன் வரான் புருஷன் வரான், பேச்ச மாத்து பேச்ச மாத்து. ஐயா என்னத்தை வெட்டி முறிச்சிட்டு வந்திருக்காரு? ஒத்தனம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கபடி விளையாட்டு வந்திருக்கான். இவன் வயசு பசங்கள்லாம் பைத்தியக்கார மாதிரி லவ்விட்டு அலையறானுங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாம இருக்கானே, அதை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படு. ஆமா ஆமா, பாத்தியாடா, உங்க அப்பா உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைய போயிட்டாரா? நீ மட்டும் உன் லவ் சக்சஸ் பண்ணேன்னு வை, உங்க அப்பா கிட்ட எப்படியா சொல்லி உன் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். அப்படி இல்லைன்னா நான் தொலை. சொல்றத கேளுங்கடா, சைட் அடித்து பார். காதலிக்கும் போது உன் வலது கம்பல் பேசனாகும், கல்யாணத்துக்கு பிறகு அதுதான் உனக்கு ரேசன் ஆகும். சைட் அடித்து பார். நம்மை யாருமே பிரிக்க முடியாத இணை ஜோடி என்பாய். பைக்கிலே செல்லும் பொழுது ஹெல்மெட்டையும் துப்பட்டாவையும் முகத்தில் மூடி செல்வாய். சைட் அடித்து பார். உன்னோடு வாழ்ந்தாலும் ஒரு நாள் போதும் என்பாய். ஒரே ஒரு நாள் வாழ்ந்து விட்டு எஸ்கேப் ஆகி விடுவாய். சைட் அடித்து பார். நிறுத்துறா, தப்பு எங்க மேலதான்? கோமா ஸ்டேஜ்ல இருந்த அந்த கவிஞன் அப்படியே உடம்புல செத்து போயிருக்கலாம். சும்மா இருக்காம அவனை எழுப்பி விட்டுட்டு இப்ப எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கே? டேய் சுமாரடா. மச்சான், நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த மாதிரி எல்லாம் லவ் பண்ணாதான் ஜனங்க ஏத்துப்பாங்க. அதை விட்டுட்டு தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்து செத்து போறதெல்லாம் அந்த காலத்து ஸ்டைல்டா. ஏன்னா இந்த காலத்து ஃபிகர்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். டேஞ்சரஸ்? She's very dangerous. She's really dangerous. Looks of this teenage girl dangerous. She's very dangerous. She's really dangerous. Looks of this sexy girl dangerous. Kanni ponnu thannu romba dangerous. Kanni ponnungalai dangerous. அவள் மீது அதனால் வந்தேன். இதயம் கேட்க நானும் மிக அனுமான அல்ல.
அதன் சுவைதான் தெரியுமா தோழி உனக்கு. காதல் இனிப்பு கலந்து விழுங்கிடும் கசப்பு மரத்து. ஸ்நேகம் அது தெரியுமா தோழி உனக்கு. கிளம்புறேன் என்ன அமுக்கு என்ன நீ பாட்டுக்கு எடுத்து நீட்டுற? யார் தெரியுமா அவரு? யாரு? அவங்க குடும்பத்துல போய் கேட்டு பாடுற என்ன பத்தி. என்ன அடப்பாவி, அவங்க குடும்பத்துக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன்டா. நான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டே பெருசா என்னது? என்ன ஹெல்ப் பண்ணிருக்கேவா? ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணிருக்கேன்டா. அதை விட பெருசா ஹெல்ப் பண்ணிருக்கேன். யாரு நீ? ஆமா கொடப்படா. அப்படி என்னதான் பண்ணிருக்க சொல்லு. என்ன பண்ணிட்டியவா? அவங்க அப்ப கோழி திருடிட்டு ஜெயில இருந்தப்போ ஜாமீன் கையெழுத்து போட்டு கூட்டிட்டு வந்தது யாரு? நானு. நில்லு. அவங்க அண்ணன் திருடிட்டு பஞ்சாயத்துல நின்னப்போ அபராதம் கட்டி கூட்டிட்டு வந்தது யாரு? யாரு? நானு. டேய், அவன் தங்கச்சி பீட்டரோட ஊட்டிக்கு ஓடி போனாலே அப்ப கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டது யாரு? நானு. இந்தா அவங்க தம்பி கல்யாணத்துல செருப்பு திருடும் போது அங்கிருந்தவங்க எல்லாம் செருப்பால அடிக்க வந்தாங்களே, அப்ப தடுத்து நிறுத்தி காப்பாத்தினது யாரு? நானு. இந்தாங்க. இது என்னடா பெரிய விஷயம்? இவன் முதல் சம்சாரம் ரேஷன் கடைக்காரனோட. வேணாம், இதுக்கு மேல பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. இந்தானே சிகரெட்? அடச்சி, நீ இவ்ளோ கேவலமானவனா இருப்பேன் எனக்கு இப்பதான் தெரியுது. சரி, ஏதோ பஸ்ல கண்டக்டரா இருக்கே, உன் கூட தொடர்பு வச்சுட்டா டெய்லி டிக்கெட் எடுக்காம வரலன்னு பார்த்தா உன் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல எழுதின உன் சிகரெட் கூட தேங்க்ஸ். இனிமே நீ என் காலேஜ் பக்கம் வந்த செருப்பால அடிப்பேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன். விடுங்கண்ண, விடுங்கண்ண. என்னன்னா நீங்க போயிட்டு. மச்சான் பாவண்டா, ஒரே ஒரு சிகரெட் குத்துறான். நீயே குடுமச்சே. டேய், நீயே குடுறா. அட, நீயே குடுமச்சே. அவங்க அண்ணன் கிட்ட திருந்தப்ப காப்பாத்துறவன் நீதானே? நீயே குறா. அவன் தங்கச்சி நிறுத்துக்கலாம். ஒரே ஒரு சிகரெட் தானா கேட்டேன், அதுக்காக குடும்ப மானத்தை கொண்டு கும்மி அடிச்சீங்களா கடவுளே? நீ திருந்தவே மாட்டியா? திருந்துருதா? சான்ஸே இல்ல. திரும்ப திரும்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஹலோ, ஒன் மினிட். என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. இனிமே உன்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேன். வரேன். இவன் ஃப்ராடுங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியுமேடா. அதை விடுறா. டேய், உன் லவர் கிட்ட இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வண்டியே. அப்புறம் எப்படி நான் லவ் பண்ண போறேன்? டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனா டிஸ்டர்ப் பண்ணுவேன். என்னடா குடிக்காம வளர்றான் போச்சுரா. இத்தனை நாள் இவன் குழம்பிட்டு இருந்தான், இப்ப நம்ம எல்லாரையும் குழப்ப ஆரம்பிச்சிட்டான். மச்சி, உங்க அம்மா உனக்கு கொடுத்துருக்குது 6 மாசம் டைம். அதுல 3 மாசத்தை முழுசா முழுங்கிட்ட, மிச்சம் இருக்கிறது 90 நாள். அதையும் தொலைச்சிட்டு நிக்காத. மச்சான், for every action there is an equal and opposite reaction டா. சூப்பர்ரா, வெரி குட்ரா. மச்சான், அப்படின்னா என்னடா?
டிக்கெட் 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 எங்கப்பா போணும்? எடப்பள்ளி ஒண்ணு. கொழுப்படி யாருக்கு? அவனுக்கு தான். என்னடி சொல்ற? வேணும்னே ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்கான், வேணும்னே பார்க்காம இருக்கான். ஏன் அவன் உன்னை பார்க்கணும்னு எதிர்பார்க்கறியா? சச்சா, அவன் தான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன் டிஸ்டர்ப் ஆகுற? சாப்பிட பிடிக்கல. ஏன்? அவ என்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்றான்டி, ஏதோ பிளான் பண்ணியே பண்றான். நீ ஏன்டி அவன கேர் பண்ற? நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றத பார்த்தா லவ்ல ஃபால் ஆயிடுவியோன்னு தோணுது. நீ என்ன தப்பா இட போட்டுட்ட. இப்ப பாரு நான் என்ன பண்றேன். ஜஸ்ட் இது ஓகே. ஏய் என்ன பண்ண போற? ஏறுடி. ஹலோ, யாரு? நானா? என்ன கிண்டலா? நீங்க யாரு? நான் எதுக்கு உங்களை கிண்டல் பண்ணனும்? நீ ரொம்ப ஓவரா போற. எனக்கு ஒன்னும் புரியலையே, எதுக்கு இந்த பஸ்ல ஏற? பஸ்ல ஏறது ஒரு தப்பா? அண்ணன் டிரைவர் அண்ணே, வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க அண்ணே. இது பப்ளிக் பஸ் தானே, யார் வேணா ஏறலாம், யார் வேணா இறங்கலாம்ல. யோ, உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லையா? ஏமா, நீ ஒரு பொண்ணு தானே, உன்னோட ஊடல் கூடலால பார்க்கல வச்சுக்க இல்ல பீச்ல வச்சுக்க, இப்படி பப்ளிக் பஸ்ல வந்து அசிங்க பத்ற? ச்சே, அப்படி கேளுங்க தம்பி, புக்க தூக்கிட்டு வந்துட்டாளுங்க காலேஜுக்கு போறேன். I hate you like anything. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. நீ எது சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன், ஏன்னா என் பிரியானா எனக்கு உயிர். நீ சொன்ன மாதிரி நாள்ல இருந்து உன் மூஞ்சிலே முழிக்கல. ஓகே, பாய். தேங்க்ஸ்மா. உட்காருமா? என்னடா லவ் லெட்டரா? அட நீ வேறமா. அம்மா, அந்த பொண்ணு மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எப்படி லவ் பண்ண போற? பண்ணி காட்டுறேன் பாரு. சரி, அந்த திமிர் பிடிச்சவள நான் ஒரு வாட்டி அதை பார்க்கணுமே. பார்க்கலாம் முடியாது, ஆனால் குரலை வேணா கேட்கலாம். எப்படிடா? இப்போ டைம் என்ன? 5:30. நேரம் பஸ்ல போயிட்டு இருப்பா. 5:45 நேரம் அவ பஸ்ஸை விட்டு இறங்குறா. இப்போ டைம் 5:50. 1, 2, 3, 4, 5, 6. என்னடா? இப்போ அவ படியில் இறங்கிட்டு இருக்கா. 11, 12, 13, 14, 15, 15 அதனடா ஹாஃப். ஒரு படி உடஞ்சிருக்குமா? ரொம்ப ஆழமான காதல் தான். இப்போ டைம் 6. ஓ மருமக அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கா. ஹலோ, நான் தான். பொறுக்கி ராஸ்கல். தேங்க் யூ. யாரா இருக்கும்? ரொம்ப இனிமையான குரல்டா. நீ மட்டும் ஆள நேர்ல பார்த்தன்னு வை, மேலமும் வேணாம் தாலியும் வேணான்னு வாடி மருமகளை நேரா வீட்டுக்கே கூட்டு வந்துருவ, ஏன்னா யாழ் அப்படி இருப்பாமா. சுகுணா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க, நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, இது எதுல போய் முடியும் தெரியல. பாப்போம். என் கண்ணே, போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தியே, யார் அது? யார்கிட்ட பேசணும் உனக்கு என்ன? போன் இருக்கிறதே பேசுறதுக்காக தானே? ஐயோ, போன்ல சாதாரணமா பேசிருந்தா பரவாயில்லைங்க, திட்டிகிட்டு இருக்கா? அவகிட்ட பேசணும்? உங்களை தான் திட்டினா, உன்னையா திட்டினா? சும்மா
யார்கிட்ட பேசுனா உனக்கு என்ன? நீ சாப்பிடுமா? என் பேத்திய பத்தி என்ன நினைச்ச நீ? எந்த பயலாவது இதுவரைக்கும் ஒரு நாளாவது அவளுக்கு போன் பண்ணிருப்பானா? இல்ல நீ தான் அந்த போனை அட்டன் பண்ணிருப்பியா? என் பேத்தி தங்கம். அடாடாடாடா, உங்க பேத்தி தங்கம் தாங்க, யார் இல்லைன்னு சொன்னாங்க? போன்ல யார் கூட சண்டை போட்டான்னு கேட்டா உடனே நீங்க தயா தக்கான்னு குதிக்கிறீங்களா? நீ தான் துள்ளி குதிக்கிற. நீங்க தான் யாரு? நீ தான் குதிக்கிற. நீ தான் குதிக்கிறேங்கிற. நீங்க தான் பாரு. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் குதிக்காம இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? எவனோ ஒரு கிறுக்க எனக்கு போன் பண்ணி போன்ல முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நீ யாருன்னு நான் கேட்டா நீ கமலா தானங்கறான். நான் கமலா இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப எனக்கு போன்ல முத்தம் குடுக்கறான். அதனாலதான் கண்ணா பின்னான நல்லா திட்டி விட்டுட்டேன். புரிஞ்சுதா? கரெக்ட் கரெக்ட். நீ தான் என் பேத்தி. பாத்தியா, அவ எது செஞ்சாலும் ஒரு அர்த்தத்தோட தான் செய்வா. அவ வைரம். அவ கொஞ்சம் முன்னாடி தானே தங்கம்னு சொன்னீங்க. அப்ப தங்கம் என்ன இப்ப வைரங்கற? அதனால உனக்கு என்ன? இது எவனோ எதையோ சொன்ன கதையா இல்ல இருக்கே? ஏய், இந்த பாரு, நானும் கல்யாண ஆனதுல இருந்து பாத்துட்டேன். எவனோ எதுவோ சொன்னானே அந்த கதை மாதிரில இருக்கு. நீயும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க. உருப்படியா நீ இதுவரைக்கும் அந்த கதையை சொன்னதே இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சாவணும். சொல்லு, எந்த கதை எவன் சொன்னா? சொல்லு சொல்லு. இது எவனோ எதையோ சொன்னானே அந்த கதை மாதிரி தான் இருக்கு. மறுபடியும் அதையே சொல்றானே. கொஞ்சம் பேசணும். அவ தான் உன்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ற? ரீட்டா, உள்ளுக்குள்ள அவ என்னதா விரும்பறா? அதான் உண்மை. சரி, இப்ப என்ன பேச போற? இட்ஸ் பியூர்லி பர்சனல். குட. ஹலோ. நான்தா சந்திரு. இப்ப மட்டும் நான் உன்ன நேர்ல பார்த்தேன். நேர்ல பார்க்க நீயே முடி பண்ணிட்டியா? சரி, எங்கன்னு சொல்லு. சரியா 5:30 மணிக்கு வியூ பாயிண்ட் வந்தற. வர. அங்க வந்து ஐ லவ் யூ சொல்வியா? வந்து தொல. உயிர் காதலே ஹோ, என் காதலே சுகம் காதலி. உயிர் காதலி ஹோ, என் காதலி. கோடி வருஷ வாழ்க்கை எதற்கு தனிமை சிறையில்? ஒரு நொடியே வாழ்ந்தால் போதும் உனது மடியில். என் வாழ்க்கையும் ஒரு காதல் காதலே ஹோ, என் காதலே. சொல் வாசமே அள்ளி தரும் பூக்களானில் பூமியை சுற்றுகின்ற ஊஞ்சலா சொல். இயற்கை வனமே காதல் மயமே. நீரலை பொங்கி வரும் நதியாய்ச்சல் நினைவுகள் தங்கிவிடும் வாசலாயினில். நித்தமும் முத்தமிடும் தெண்டலை கீழ் உலகின் அழகே காதல் உறவே. யாரு பிரேம மொஹபத் காதல் எல்லாம் லவ் தான். பாலோ பாஷா சாயா சிந்தா இதுவும் லவ் தான். யுகமோ நிமிஷம் விஷமோ அமுதம். ஹோ 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 ஹோ, நீயே நிஜம் காதலே, உயிர் காதலே ஹோ, என் காதலே. உன் நினைவே சுகம் காதலே, உயிர் காதலே ஹோ, என் காதலே. காதலுக்கு
வண்ணம் என்ன சொல்லுங்கள், காதலுக்கு சின்னம் என்ன சொல்லுங்கள், காதலில் தத்தளிக்கும் உள்ளங்கள் இளமை இருக்கும் இனிமை இருக்கும். காதலுக்கு முகவரி சொல்லுங்கள், காதலுக்கு அறிமுகமாகுங்கள், காதலை விளம்பரம் செய்யுங்கள், தினமும் ஜனனம் புதிய உலகம். யார் பிரேம மொஹபத் காதல் எல்லாம் லவ் தான், பால பாஷா சாயா சிந்தா இதுவும் லவ் தான், நிழலோ வெளிச்சம் நிஜமோ வசந்தம். நிஜம் காதலே உயிர் காதலே ஹோ என் காதலே, உன்னினைவே சுகம் காதலே உயிர் காதலே ஹோ என் காதலே. இதுக்கு மேல நீ என்ன டார்ச்சர் பண்ண, நான் தற்கொலையே பண்ணிக்குவேன். பண்ணிக்க பிரியா, பிரியா தொடர்ந்து கேளு, நான் சும்மா விளையாடிட்டு இருக்கேன். பிரியா பிரியா நில்லு கொஞ்சம், பிரியா நில்லு பிரியா. இதுக்கு மேல அவளை தொந்தரவு பண்ண விரும்பல பிரியா, நான் இப்படியே போயிடுற பிரியா போயிடு. உங்க தாத்தா உங்ககிட்ட எதையோ சொல்லணும்ன்றாரு. அது அது ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும், அந்த விஷயத்த பேசினாலே உனக்கு கோபம் வந்துடும், அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லுங்க. இந்த அற்கால உன் பாட்டி அவளுடைய 14 வயசுல என் தலையில கட்டி வச்சாங்க. உங்க அம்மாவுக்கு 17 வயசுல கல்யாணம் பண்ணி அவளை அனுப்பிட்டேன். இப்போ உனக்கு 19 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு இப்ப என்ன? அது ஒண்ணும் இல்ல கண்ணே, உங்க தாத்தாவோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. உன் போட்டோவை பார்த்தாரா, அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, உடனே தன் பேரனுக்கு கட்டி வைக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. இல்ல என் பேத்திய கேட்காம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு பட்டன்னு சொல்லிட்டாரு உங்க தாத்தா. நான் சொல்லிட்டேன் பாட்டி, நான் இங்க இருக்கிறது உங்க ரெண்டு பேருக்கும் பாரமா இருக்கா? ஏன் கண்ணு அப்படி சொல்ற? நாங்க அப்படி நினைப்போமா? எங்களுக்கும் வயசாயிட்டே போகுது, திடீர்னு எங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு யாரு கண்ணு இருக்கா? பாட்டி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, நான் காலேஜ் முடிச்சிடுறேன். நான் அதையும் சொன்னேன், இப்ப அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, அவ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு. அவங்க என்ன சொல்றாங்க, நிச்சயம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறாங்க. எதுவா இருந்தாலும் 6 மாசம் கழிச்சு இந்த விஷயத்த பத்தி பேசலாமா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு பசிக்குது தாத்தா, முதல்ல சாப்பாடு எடுத்து வைங்க, நான் போறேன். சீக்கிரமா வாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போற அந்த பொண்ணு? எவனோ எதுவோ கதை சொல்லுவானா, அந்த மாதிரி இல்ல இருக்கு. ஏய் நீ இந்த கதை இதென்ன கொலை விழும். அம்மா பாட்டி, இத வந்துட்டேன் கண்ணு, சீக்கிரம் கூப்பிடு. கதை சொல்லாமலே கழுத்த இருக்கற உன் பாட்டி. மச்சான், நானும் எவ்வளவோ திங்க் பண்ணி பார்த்துட்டேன்டா, ஒண்ணு கூட வொர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. உனக்கு மூளை இருந்ததனே இப்படி வந்து உட்கார்றா, நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்னடா என்ன தவிர அவ மனசுக்குள்ள எவனும் நுழைய முடியாது. பைத்தியக்கார மாதிரி சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லாதரா. சரிடா, நீ சொன்ன மாதிரியே அது இருக்கட்டும், அப்புறம் எதுக்குடா அவன் முன்னாடி வந்து சூசைட் அட்டெம்ப்ட் எடுக்கணும்? சும்மா இருங்கடா, அவன் சொல்றதுதான் கரெக்ட், அவன் மனசுல எவனோ இருக்கான். மச்சி ஃபைனலா நேரடியா நீயே போய் கேட்டு, அவன் மனசுல வேற எவனா இருந்தனா அதோட அதை விட்டுரு, இதுக்கு மேல வேற சொல்யூஷன் இல்லடா. யார் பையங்க நிக்கிறது? உள்ள ஆள் போயிருக்காங்க, வருவாங்கன்னு வெயிட் பண்ணி. கஸ்டமர் வர போற நேரம் கொஞ்சம் ஒதுங்க நில்லு. எப்படியோ என்ன சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்,
நீ சொன்ன மாதிரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா புருஷன் இறந்துட்டாரு. இல்ல 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 இல்ல, அவரு உயிரோட தான் இருக்காரு, இப்போ பிரிஞ்சிருக்கீங்க. நான் ஒன் சைடு லவ் பண்ற மாதிரி நீ யாரையாச்சும் ஒன் சைடு இல்ல, ரூபே லவ் தான், ஆனா லவ்வர் இறந்துட்டாரு. இல்ல இல்ல இல்ல, உயிரோட தான் இருக்காரு. இரு நான் வரேன். இல்லடா. எஸ்கியூஸ் மீ, ஹலோ. பண்ணுங்க. அச்சா, அவளுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவனுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. ம், ஏதோ சொல்லிட்டு இருந்த பிரியா, அது வந்து ஏண்டி கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், போய் என்னன்னு பாரு. சரிங்க. அம்மா, என் பிரியா பாத்தியாமா? பிரியா பாவண்டா, அவளை விட்டுடு. அம்மா, என் பிரியா கிண்ணமா ஆச்சு, சொல்லுமா சொல்லுமா, என் பிரியா கிண்ணமா ஆச்சு மா, பிளீஸ் மா, சொல்லுமா மாமா, சொல்லுமா பிளீஸ் மாமா. ஒரு பொண்ணு மேல லாரிக்கார மோதிட்டு எஸ்கேப் ஆயிட்டானா? மை காட், ஒரு உயிரை துடிச்சிட்டு இருக்க, எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க, யாராவது ஹெல்ப் பண்ணலாம்ல? அட நீங்க வரமா, நாங்க கூலி வேலை செய்றவங்க, போலீஸ் கோர்ட் கிட்ட நேவா அலைவாங்க. இதுவே உங்க வீட்டு பொண்ணா இருந்தா அப்படி பாத்துட்டு இருப்பீங்களா? என்ன மனுஷங்க நீங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க வாங்க, எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஆ, ஊனா கூட்டம் குடிறீங்க, வர போங்க பா, வரல போங்க பா. அடி பலமா பட்டதுனால இமிடியட்டா ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணனும். அப்படி பண்ணனும்னா ரொம்ப செலவாகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை டாக்டர், ஐ கேன் பேர் இட். ஹலோ, இது பிரியா வீடு தானே? ஆமா, நான் பிரியாவோட பாட்டி தான் பேசுறேன். அவங்க அம்மா அப்பா யாராவது இருக்காங்களா? அவளுக்கு அம்மா அப்பா எல்லாமே, நானும் அவங்க தாத்தாவும் தாம்மா. சரி, இப்ப தாத்தா இருக்காங்களா? காலேஜில இருந்து டியூஷன் போயிட்டு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர பொண்ணு, இன்னைக்கு 8 மணியாகியும் வீட்டுக்கு வரல. அவங்க தாத்தா அவளுக்காக பஸ் ஸ்டாப்பிங்ல காத்துட்டு இருக்காரு. ஆமா, நீ யாருமா? பாட்டி, பிரியா அப்ப என் கூட தான் இருக்கா. தாத்தா வீட்டுக்கு வந்தனே வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன். ஓகே பாய். எனக்கு அம்மா சந்தியா, பிரியா, சந்தியா வந்திருக்கா. ஹாய் பிரியா. ஏய் வேணாம் வேணாம், எதுக்காத நீ? என்னது இது, எதுக்கு அழறீங்க? நீங்க அழக்கூடாது ப்ளீஸ், காம் டவுன் பிரியா. பாட்டி, இந்தாங்க.
உள்ள வா. தாத்தா பாட்டி சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு ஒரே ஜாலிதான். பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன, நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது அவங்களுக்கு ஜாலியா இருக்கான். இதுதான் இதுக்குதான் பேசாம இருங்க பேசாம இருங்க. எத்தனை தடவை சொல்றது, இத்தனை வருஷமா எப்படித்தான் மாறிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்ப பாரு பேசாதீங்க பேசாதீங்க. இது எவனோ எதையோ சொன்ன கதை. இந்த பாரு இதாவது பேசினா கொலை விழும். யாரோ கதவை தட்டுறா, போய் பாரு போ பாரு. நீங்க எதுக்கும் போகாதீங்க, எல்லாத்துக்கும் நான் தான் போகணுமா? போவா தரப்பா, ஆனா போகும்போது லொடலோடு பேசிக்கிட்டே போவா, திருத்தவே முடியாது. யாரு மாணி, உனக்கு என்ன வேணும்? நான் பிரியாவை பார்க்கணுமா. பிரியா பிரியா இங்க கொஞ்சம் வந்துட்டு போமா, வா. இது யாருன்னு பாரு. நான் பிரியா. எந்திரிமா எந்திரி. என்னமா இந்த சின்ன பொண்ணு கால்ல போய் விடற? இந்த சின்ன பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா என் புருஷன் இந்நேரம் ஜெயில இருந்திருப்பாருமா. என்னம்மா சொல்ற? இவங்கள வண்டியில மோதினதே என் புருஷன் தான்மா. என் புருஷன் மேல கேஸ் போடுறதுக்காக இன்ஸ்பெக்டர் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காருமா. பாவ புள்ள குட்டிக்கார அவன் மேல கேஸ் போட வேண்டான்னு சொல்லிட்டாகுமா. இப்படிப்பட்ட நல்ல மனசு வேற யாருக்கும் வராதுமா. என்னங்க என்ன கொஞ்சம் போதுங்கிறான். ஐயோ அவங்கள இல்ல உங்களை. என்ன சொன்னியா, நல்லா இருக்கேன்னு நக்கனே, உனக்கு பிடிக்கலையா? சும்மா சொல்லக்கூடாது, சமையல் ரொம்ப டாப், பாயாசம் அதை விட பிரமாதம். இந்த மாதிரி சமையல் நான் சமையல் சாப்பிட்டதே கிடையாது. இவ்வளவு சமைக்கிறாடா. ஐயோ ஆரம்பிச்சிடாதம்மா, உன் சமையல் நல்லா தான் இருக்க. வாஷ் மெஷின் எங்க இருக்கு? கை கழுவுறல நக்கிட்டே போறாரே. என் பேத்தி பிரியா இருக்கா இல்லையா, அவ எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா? அது நீங்க சொல்றதே அவளுக்கு புரியல. ஏங்க இப்படி குழப்பறீங்க? எவனோ எதுவோ சொன்னானே அந்த கதை. ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி போடு அருவாளை. நீங்க அருவாளை அப்புறம் போடுங்க தாத்தா, முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. எங்களுக்கு வயசாயிட்டே போதுமா, எங்களுக்கு ஒன்னு ஆரத்துக்குள்ள அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாமே ஆசைப்படுறோம். இத பத்தி தான் நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். என்ன இப்படி பாக்குறீங்க? உன்கிட்ட ஒன்னு கேக்கணும். கேளுங்க. நான் சாகுற வரைக்கும் என் கூடவே இருப்பியா? இருப்பியா இல்லையான்னு சொல்லு. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சந்தியா. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் ஸ்டேட்ஸ்ல எம்பிஏ படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இதை நான் அவன்கிட்ட சொன்னேன், உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருந்தாலும் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கேன்னு சொன்னான். அதுக்காக தான் நான் டெல்லியிலேருந்து இங்கே வந்தேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் தாத்தா பாட்டியை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒரு நிமிஷம், என் தம்பி போட்டோவை நான் காட்டுறேன், உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகே சொல்லு. உங்க தம்பி உங்க மேல இருக்கிற பாசத்தினால நீங்க பாக்குற பொண்ணு எதா இருந்தாலும் கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எனக்கு உங்க தம்பியை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்காக உங்க தம்பியை நான் கட்டிக்கிறேன்.
பங்களாதா என் தம்பிக்காக நான் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணது. வாவ், இந்த நகையெல்லாம் எங்க தாத்தா எங்க அம்மாக்கு போட்டது. என் அம்மாக்கு என் தம்பினா ரொம்ப உயிர். அவ எந்த பொண்ணை கட்டிக்கிட்டாலும் இந்த நகையெல்லாம் அவளுக்கு தான் போய் சேரணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இனிமே நீ தான் இந்த நகையெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும். இதையெல்லாம் என் தம்பியோட ட்ரெஸ். அவனுக்கு உன்ன மாதிரி டேஸ்ட் தான், லைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். வா. பிரியா, என் தம்பி ஃபோன் பண்ணியிருந்தான். இன்னும் கொஞ்ச நாள் அவன் கோர்ஸ் முடிய போதான். இந்த மீன் டைமில் என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கான். கூடிய சீக்கிரத்தில் பூர்ணமாக குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னை உடனே கிளம்பி வர சொல்லிட்டான்.
நானும் போயிட்டு ஒரு 15 டேஸ்ல ரெண்டு பேரும் ஒண்ணா வந்துறோம். வந்த உடனே உன் வீட்டுக்கு வந்து உன்ன பொண்ணு பார்க்க போறோம். என் தம்பி உன்ன முதல் முறையா பாக்கும்போது அந்த நகை எல்லாம் நீ போட்டுட்டு இருக்கணும். அப்புறம் சந்தியா வந்தாளா? வரல. 15 நாள் முடிஞ்சு ஒரு மாசம் ரெண்டு மாசம்னு காத்துட்டு இருந்த. சந்தியாவை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. அவங்கள தேடி எஸ்டேட் பங்களா போய் மேனேஜர் கிட்ட கேட்ட. ஃப்ளைட்ல போகும்போதே சந்தியா இறந்துட்டாங்களா. அப்புறம் அந்த நிறைய வாட்டி காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண, அக்கா இறந்ததுனால அது தாங்க முடியாம டாக்டர் அட்வைஸ் பண்ணி ரெஸ்ட் எடுக்க சிலோன் போயிட்டார்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை நான் என் தாத்தா பாட்டிக்கிட்ட கூட சொல்லல. சொன்னா அவங்களால நிச்சயமா தாங்கிக்க முடியாது. கல்யாணம் ஆகாமலே அந்த வீட்டு மருமகன்ற உணர்வோட வாழ்ந்திருக்காடா. அந்த சமயத்துலதான் நீ அவளை ஃபாலோ பண்ணிருக்க. உன்கிட்ட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இன்னொருத்தரோட மனைவின்னு சொன்னதுக்கு அர்த்தம் எனக்கு இப்பதான்டா புரியுது. அவளை விட்டுட்டா? இல்லம்மா, பிரியா உண்மையிலேயே ரொம்ப பாவமா. யாருக்கிட்டே சொல்லாத விஷயத்த உன்கிட்ட மட்டும் மனசு விட்டு சொல்லியிருக்கா. அவளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமா இருக்கா? நீ சரி சொல்லுமா, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்னைக்கு ஒரு பொண்ணு தன்னந்தனியா நடுராத்திரி 12 மணிக்கு உடம்பு பூரா நகையை போட்டுக்கிட்டு பயம் இல்லாம நடு ரோட்ல நடந்து போறாளோ அன்னைக்குதான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார். இந்த பீடாக்காரி தொந்தரவு இல்லாம என்னைக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நான் நிம்மதியா நிக்கிறேனோ அன்னைக்குதான் எனக்கு சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம். சிகரெட் வாங்குறதுக்கு வந்தாலே அவளை பார்த்து ஜொல்லுறதுக்கு தான் நினைச்சுக்கிறான். அரகுர ட்ரெஸ் போட்ட அடங்காப்பட. அப்பா, என்ன குளிரு! மனுஷங்க வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது இல்ல? குளூர்ல ஆரம்பிச்சு குண்டக மண்டக எங்க கொண்டாந்து முடிப்பீங்கன்றது எனக்கு தெரியும். மரியாதையா ஓடிவிடு. யப்பா, என்ன பாடி அவன் பாடி! பாடி கிடினா டெட் பாடி ஆயிடுவா. மரியாதையா போயிடு சொல்லிட்டேனா. ஐயோ, என்னோட அருமை காதலி வர்றா மாத்தா, ஐயோ உன்னை கையெடுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு குட்டையை குழப்பாம போயிட. எக்ஸ்கியூஸ் மீ, அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்கானே, சரியான பொம்பளை பொறுக்கி மேல வந்து உடசுறான், வரியான்னு கூப்பிடுறான். எங்க வீட்டுக்காரர் என்ன தொட்டது கூட கிடையாது. கல்யாணம் ஆன உடனே துபாய் போயிட்டாரு. இப்ப கர்ப்பமா இருக்கிற என்கிட்ட வந்து கலாட்டா பண்றான். அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆளு, அங்க போகாதீங்க. டிஃபன் சாப்பிட்டு சினிமா பார்க்க போலாம். நாயா, நீ எல்லாம் ஒரு ஆளா? வயசு வித்தியாசம் பார்க்காம சொட்ட தலைன்னு பார்க்காம உன்ன லவ் பண்ணேன் பாரு, என்ன சொல்லணும்? எனக்கே துரோகம் பண்ணலாம். டிஃபன் சாப்பிட்டு சினிமாவுக்கு போகலாம் வான்னு கூப்பிட்டது ஒரு துரோகமா? இதுக்கே என்ன தலையில போய் கூட்டிட்டு போறா? மறுபடியும் வந்துட்டியா நீ? இந்த பாரு, இப்பதான் என் காதலி என்ன வெறுத்துட்டு போறான் சோகத்துல நின்னுட்டு இருக்க, இந்த நேரம் பார்த்து வில்லங்க மாட்டாத. என் காதலை மட்டும் பிரிக்கலாமாடா, நான் ஸ்டிக் கடாய் தலையா? என்ன திடீர்னு ஆம்பளை குரல் கேக்குது, யாருடா நீ? பாவி, ஏன்டா என் காதல குட்டிச்சு வராங்கல? என் காதல்ல நீ கிராஸ் பண்ணல. நான் எங்கடா கிராஸ் பண்ண? அந்த பீடாக்காரி தான்டா என் உயிரை போட்டு எடுக்கிற. எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமல என் காதல்ல நீ கிராஸ் பண்ணிட்ட. என் காதல் ஃபெயிலியர் ஆன மாதிரி உன் காதலும் ஃபெயிலியர் ஆகணும். இவன் நியாயமே புதுசா இருக்குது. யாராவது என்ன லவ் பண்ணுங்களேன். வா பிரியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காரு. எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். எதை பத்தி? ஆனந்த பத்தி. Excuse me. Yes, sir. Yambu.
Yeah. How far from here? Gambo Beach? Yeah. It's 7 kilometers from here. Thank you. Welcome, sir. Excuse me, madam. Yes, sir. We are coming from India, okay. But Tamil Nadu, yeah. In Kottagiri. Actually, even when the close match, but actually, what happened to you? Ippa ungalku enna vendum solunga. Tamil theriyuma? Mudriya. Excuse me. Yes, sir. We need a double bedroom with AC. With AC. Yes. Please, sir. It's pleasure. Double bedroom with AC, rent is 2000. Okay. Taxes extra. Okay. Yeah. Wait, sir. மச்சான், figure சூப்பரா இல்ல? இந்த ஃபிகரை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? என்னடா தோணுது? எனக்கும் மூட நம்பிக்கை கிடையாது, அந்த பொண்ணுக்கும் கிடையாது. அங்க பாரு. அடே, செருப்பு பிஞ்சிடுமா? தேவையா உனக்கு? பேசாம வாடா. எல்லாருக்கும் தமிழ் தெரியுதுடா. வாடா ஏ பாத்து போடா அப்பா, ஆளே மணி அறுத்து ஓட்டுறான் போல இருக்கு. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? ஐ அம் சந்திர ஃப்ரம் இந்தியா. கோத்தகிரில இருந்து கால் பண்ணி பேசிருக்கேன் உங்ககிட்ட. நீங்க தானே மிஸ்டர் சுரேஷ்? எஸ், நான் தான். நீங்க போன் பண்ண விஷயத்தை ஆனந்த் கிட்ட சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம். சாரை பார்த்தா அசப்புல ஆர்எஸ் மனோகர் மாதிரியே இல்ல. வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆனந்த் வந்துருவாரு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஃபாரின் பாட்டில் உள்ளிச்சல்ல போயிட வேண்டியதுதான். டேய், இந்த கேப்ல அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடலாமா? பண்ணுடா. சுகுணா, பொண்ணு வீட்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. நம்ம பையன் போட்டோவை பார்த்துட்டு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். உடனே பொண்ணு பார்க்க வர சொல்லி சொல்லிட்டாங்க. நம்ம பையனை நினைச்சுதான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். எப்படியோ அவன் இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாருன்னு கேளு. ஹலோ ஆண்டி, நான் பிரியா பேசுறேன். எங்க இருந்துமா? காலேஜ் பக்கத்துல இருந்து தான் பேசுறேன். சந்துரு கிட்ட இருந்து போன் வந்துச்சா? ஆமாமா, நீ வாங்கி கொடுத்த டீடைல்ஸ் வச்சுட்டு ஆனந்தோட பிஏ கிட்ட பேசிட்டானா? இன்னைக்கே ஆனந்த மீட் பண்ணிடுவானா? எல்லாம் நல்ல நியூஸோட தான் வருவான். நீ ஒன்றும் கவலைப்படாதேனே. சரி ஆண்டி, நான் வச்சிடுறேன். வெல்கம், ஐ அம் ஆனந்த். ஐ அம் சந்துரு. ஹாய், இஸ் மை ஃப்ரெண்ட் செங்கல். ப்ளீஸ் கம். மச்சான், ஃபுல் பாட்டில் கூட. ஐயோ, வாடா. Please take a seat. Come on, Suresh. You like to have something? Yeah. Smart, dog. Nang saapradile, sir. Naa saapradu, sir. No problem. You have it. It's okay. It's okay, sir. Poduma. Cheers. Yeah. Chips, sir. Thank you. Have one more peg. It's okay. With pleasure. Thank you. Thank you. அப்புறம் என்ன விஷயம் என்ன பார்க்க வந்தீங்க? சார், உங்கள் சிஸ்டர் உங்கள் மேரேஜ் பற்றி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஏதோ பொண்ணு கூட பார்க்க போறோம்னு சொன்னாங்க. கரெக்ட். அவங்க ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி
உங்க போட்டோ கூட பார்க்காம ஆல்மோஸ்ட் ஷி ஹஸ் ஃபாலன் இன் லவ் வித் யூ சார். என்ன இது, சினிமா கதை மாதிரி இருக்கு. நாங்க ஒண்ணும் படம் எடுக்கிறத சொல்லி இல்ல சார், நீங்க தப்பா. நான் தப்பா எடுத்துக்கல, எங்க அக்கா யாரையோ பார்த்துருக்கலாம், பேசிருக்கலாம், ஏன் அவங்க இருந்திருந்தா இந்த கல்யாணம் கூட நடந்திருக்கலாம். ஆனா இப்போ அவங்களே இல்ல, எங்க அக்காவோட டெத்து என்ன ரொம்ப பயச்சிடுச்சு. அது மறக்கிறதுக்காக தான் நான் சிலோன்கே வந்தேன். நான் இன்னும் அதிலிருந்து முழுமையா வெளியே வரல. ஸோ இப்போ அதை பத்தி பேசவே நினைக்கிறேன். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது கரெக்ட் சார், உங்களால புரிஞ்சுக்க முடியுது. உங்க அக்கா தான் அந்த பொண்ணு மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை வளர்த்து இப்ப ஏறக்குறைய உங்க வீட்டு மருமகளாவே வந்துட்டு இருக்கா. வாட் மேன், முதல்ல லவ்ன்ன இப்ப மருமகங்கிற, யூ மேக்கிங் மீ ஃபூல். அப்படி இல்ல சார். ஸ்டாப் புல்ஷிட். முதல்ல நீ யாரு? நான் வந்து அந்த பொண்ணுக்கு நீ யாரு? பிரதர், கசின், ரிலேட்டிவ், ஆ ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட் 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 இன் வாட் வே? கோ டு ஹெல் சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். கையை விடியா சார், அந்த பொண்ணு பாவம் சார், உங்களே நம்பிட்டு இருக்கா. ஏமாத்திராதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், அந்த பொண்ணை லவ் பண்ணல கெடுத்தேனா? கேன தெரியுமா சொன்னதை சொல்லிட்டு இருக்க. சார் சார் ப்ளீஸ் சார், அந்த பொண்ணு பாவம் சார், உங்களே நம்பிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பின்னாடி எத்தனை பேர் சுத்துறாங்க தெரியுமா சார்? அவ யாருமே ஏத்துக்கல சார். சார் ப்ளீஸ் சார், அவங்கள தான் சார் நம்பிட்டு இருக்கா. கை விட்டுறாதீங்க சார். சார் பாவம் சார் அந்த பொண்ணு. ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் சார் ஆனந்த பார்க்கணும் அப்படி இப்படி சொல்லிட்டு இப்ப கல்யாணம் அது ஒரு பைத்தியம் மாதிரி வளர்ற. நீங்க போங்க. ஒரு கதையை உருப்படியா சொன்னதே கிடையாது. இன்னைக்கு பழமொழியை உதுக்கிறிய என்ன விஷயம்? மேல் உதடி இல்லாதவன் புல்லாங்குடல் வாசிக்க ஆசைப்பட்டானா? காலம் போன காலத்துல பாட்டு என்ன வேண்டி கிடக்கு? இன்னொரு பழமொழியா பிரியா? பிரியா என்னச்சு தாத்தா? ஒண்ணுமே புரியல உலகத்திலே. மாங்கள உன் பாட்டி பழமொழியா உதுக்கறா. ஒண்ணுமே புரியல உலகத்திலே. ஓட்ட பானைக்குள்ள நண்டு புந்த மாதிரி சட சட சடன்னு பாடிட்டு இருந்தா எப்படி? நீ பழமொழி சொல்லானா நான் பாடக்கூடாதா? பாடக்கூடாது. பாடுவேன். பாடக்கூடாது. பாடுவேன். பாடக்கூடாது. திஸ் இஸ் டூ மச். வாங்க கோயிலுக்கு போலாம். இதென்ன இது, ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்குது. நம்மளையும் சேர்த்துல கோயிலுக்கு கூப்பிடுறா. நாம கஷ்டப்படுவோம். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்ற கதையா? அவன் இத சொன்னான், இவன் அத சொன்னான்னு சிவனேன்னு கடந்தேன். ஏதாவது ஒரு கதையை சொல்லு, ஏதாவது ஒரு கதையை சொல்லுன்னு என்ன கஷ்டப்படுத்தினீங்க. எங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டா. உங்க அம்மா எங்க வந்தா? கனவுல வந்தா. கனவுல வந்து எல்லா பழமொழியும் சொல்லி கொடுத்து உன் புருஷன் கிட்ட சொல்லுன்னு சொன்னா. செத்து போய் உங்க அம்மா வந்து எனக்கு டென்ஷன் குடுக்கறாளா? இனிமே அவளுக்கு திதி கட்டு. இப்போ நீங்க வரீங்களா இல்ல நான் போயிட்டு வரட்டுமா? குழந்தை கூப்பிடுறா இல்ல, கணத்துல போட்ட கல்லு மாதிரி உட்கார்ந்துருந்தா எப்படி? சீக்கிரமா புறப்படுங்க. பாம்பும் பல்லியும் பல்லாங்குழி அடிச்சேன்னு நண்டு நாரையும் நர்த்தனா அடிச்சான். இது எங்க அம்மா சொல்லவே இல்லையே. எங்க அப்பா சொன்னாரு. அவர் எங்க வந்தாரு? உங்க அம்மா வந்துட்டு போன ஹாஃப் அன் அவர் கழிச்சு எங்க அப்பா கனவுல வந்து சொன்னாரு, போடி சீக்கிரம் கோயிலுக்கு வாடி. என்னடா இது? எனக்கு வேணாம், சாப்பிட்டேதான் இட குடும்பம் ஆயிட போகுது. குட்ரா மச்சா, இது வரைக்கும் நான் உன்னை கம்பல் பண்ணிருக்கேன்னா நீயே சொல்லு. கண்ணு முன்னடி சாப்பிட்றா குட்டிடா. சொல்றத கேள்டா, லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும் போது கூட நீ இவ்வளவு அப்செட் ஆனது கிடையாதா? குட்ரா சொல்றத கேள்டா. டேய் தபார், நான் குடிச்சிட்டு அழுதுதான் நீ பாத்துக்கிற, ஆனா எனக்கு குடிக்கிறதுக்கு முன்னாடி அழ வச்சிடாத. குடி குடிடா. சாரி சாரிங்க சாரிங்க சாரி. ஓகே நீங்க சாப்பிடு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனந்தா பாவண்டா ஏத்துக்கடா பிளீஸ் தான். ஆனா ஏன்டா இந்த மாதிரி பாவண்டா? ஆமாடா பாவம் தாண்ட விடுறா. சுரேஷ் உங்க ரெண்டு பேரும் வராங்க.
நீங்க இருங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். எங்கடா வந்தீங்க, எங்க வந்தீங்க கேக்குறல? போங்கடா 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 சொல்றல. அன்னைக்கு விட்டுருக்க கூட எங்க கூப்பிடுற? நீ இப்ப வரப்போறியா இல்லையா? டேய் என்ன, அது கூட என்னடா எழுதிருக்க? அன்புள்ள ஆனந்த், நான் இங்கு வந்ததின் நோக்கம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அந்த வாய்ப்பை நீங்கள் தரவில்லை. இதற்கு மேல் உங்களை சந்தித்து நேரில் எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். தயவு செய்து இதை முழுமையாக படித்து ஒரு சரியான முடிவை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டேய் என்னடா இது, லீவ் லெட்டர் மாதிரியே. பிரியா, அந்த பெண்ணை திருமணம் செய்பவன் எவனாக இருந்தாலும் அவன் கொடுத்து வைத்தவன் என்று தைரியமாக சொல்லுவேன். டேய் உனக்கு கொடுத்து வைக்கலடா, இது உனக்காக எழுதல, ஆனந்துக்காக எழுதுனது. அவன் படிச்சா போதும், நீ கிளம்பு. இது அவன் படிப்பாங்கிற கிழிச்சு குப்பை தொட்டில தான் போடுவான். எதுல வேணா படுத்தோம், நீ பேசாம வா. எல்லாம் என் தலைவர் பாஸ்போர்ட்டை வேற பிடிங்கி வச்சுக்கணும். கேட்டல பிரியா, ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டல. இத படி, அப்பதான் புரியும். உங்க அக்காவை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டதை விட இவன் புரிஞ்சுக்கிட்டதா அதிகம். இந்த லெட்டரை மட்டும் நீ படிக்கலன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உங்க அக்காவோட ஆத்மா உன்னை மன்னிக்காது. வாடா மச்சா, போலாம். வாங்கப்பா, உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். நாங்க நேர வீட்டுக்கு தான் போனோம். அப்பா தான் பிரியா வீட்டுக்கு போயிருக்கதா சொன்னாரு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். பிரியா உங்களை பத்தி தான் ஆர்வமா கேட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு நீங்களே சொல்லுங்க. நாங்க பாக்குறதுக்கு தான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு. பார்த்ததுமே நாங்க வந்த பர்பஸ கிட்டு கட்டி பிடிச்சி கண்ணாபனா ட்ரீட் பண்ணி திணற அடிச்சிட்டாரு இல்லடா? ஆமா ஆமா. எனக்கு தெரியும், அவர் எதையும் மறைக்கிறாரு. சொல்லுங்க அண்ணா, ப்ளீஸ். என்னம்மா சொல்ல சொல்ற? நீ மட்டும் என் கூட பிறந்த தங்கச்சியா இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன், அந்த ஆனந்துக்கு கட்டி கொடுக்கவே மாட்டேன். அதை விட ஊட்டியில சொட்டர் வைக்கிற வேற அவனுக்காவது கட்டி வைப்பேன். மனுஷனாவன், சரியான சைக்கோமாவன். என்ன சொல்றீங்க நீங்க? இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம்டா. கோடி ரூபாவனும் கோணி மூட்டில கட்டி வைப்பேன்டா. இப்ப கூட கோத்தகிரியில 5 ஏக்கர் நிலத்துல ஒரு எஸ்டேட்டை வாங்கி போட்டிருக்கேன். அடுத்த மாசம் கிரக பிரவேசம். ஆமா ஆமா, இப்ப கூட கோடமலைங்கிற இடத்துல ஒரு அனாதாசிரமம் கட்டிக்கிட்டு இருக்கேன். முடிச்ச உடனே அதுல முதல்ல போய் சேர்ந்துடுறேன். யார் அவன்? நான் தாண்டா பரதேசி. 6 மாசமா வாடகை கொடுக்க வக்கில்ல, அனாதாசிரமம் கட்டிய நீ எல்லாம் எஸ்டேட்டுக்கு என்ன கிரக பிரவேசம் சொல்லு. ரோட்ல வச்சு மானத்தை வாங்காதீங்கடா. இல்லாத மானத்தை எப்படா வாங்குறது? எடுபட்ட பயல, முதல்ல வாடகை கொடுத்துட்டு மறு வேலையை பாரு. அண்ணா என்கிட்ட சுத்தமா காசு இல்லண்ணா. சுத்தமா காசு இல்லையா? கையில காசு இல்லாட்டி என்னடா, கழுத்துல செயின் இருக்குல்ல, கழட்டுறாத. இது அண்ணா, இது ஏன் செயின் இல்லண்ணா? அதோ ரோட்ல வாட்ச்மேன் போறாரு, அவர் செயின் என்ன? இத நாங்க நம்பணும். ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்காக அவர்கிட்ட இருந்து இரவு வாங்கிட்டு போனே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் கழுத்துல கிடக்குற வரைக்கும் அது உன் செயின் தான். எர்ரா செயின் எர்ரா. என்னையா அடிக்கிறதுக்கு கை வாங்குற? அவன் யாரு தெரியுமா? யாரு? என் சொந்த தம்பியா. என்னையா பிரச்சனை? 6 மாசம் வாடகை தரலையா, அதான் பிரச்சனை. 6 மாசம் வாடகை எவ்வளவு? 1800 ரூபாயா. 1800 ரூபாய் பிச்சை காசு.
கையகைய போங்கன அவளதான் மரியாதை கட்டு போ. பேசாம காசை வாங்கிட்டு போயிரு. காசை கொடுக்க சொல்லு, வாங்கிட்டு போறேன். டேய் குற, என்கிட்ட ஏது காசு? டேய் உன்ன காசா குடுக்க சொன்னேன், உன் கழுத்துல நான் போட்ட செயின் இருக்குல்ல அது குடு. என்னது நீ போட்ட செயினா? யார் சொல்லுது? நீ தானடா சொன்னல்ல. என்ன இது? என்ன சொல்லு? உங்க அம்மா திட்டுவாங்க. அம்மா திட்டினாங்கன்னா என் தம்பிக்கு ஒரு மான பிரச்சனை, அதனால என் செயினை நான் கேட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் பழைய ஏத்துக்கிறேன்டா. மானத்தோட எனக்கு வேற என்ன முக்கியம்? கேட்டு குடுறாட்ட குடுறா. இது கூட இது கூட நான் வச்சுக்கிறேன், நீ கேட்டு குட. அன்னைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வந்து என் மேல உரசி உரசி என் காதல என்கிட்ட பிரிச்சு விட்டல, அதுக்கு இது ஃபைன். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்குன்னா பிற்பகல் தானே வரும்னு வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறாரு. வள்ளுவருக்கு தேங்க்ஸ் சொல்லு. டேய் அது டம்மி செல்லுடா. அம்மா இது சந்திர வீடு தானே? ஆமாமா. நான் ஆனந்த். சந்தியோட தம்பியா? ஆமாமா. நான் சந்திரோட அம்மா. சந்திர உள்ளதான் இருக்கான், வாங்க. சந்திரு, சந்திரு எழுந்திருப்பா. எழுந்துறேன் மாமா. ப்ளீஸ் மா, அதெல்லாம் தூங்கலமா, டிஸ்டர்ப் பண்ணாதமா. இத பார், உன்னை தேடி ஆனந்த் வந்திருக்கான்ப்பா. ஆனந்தா? சிலோன்ல இருந்து வந்திருக்கான். சிலோன்ல இருந்தா? எங்க? ஹால்ல உட்கார்ந்திருக்கான். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருவான். நீ என்ன சாப்பிடுற? டீ காஃபி எதுவா இருந்தாலும் பரவாயில்லமா. சந்திரு, ஹே, வாட் எ சர்ப்ரைஸ் மேன். நீ எதிர்பார்க்கல. முதல்ல என்ன மனுஷன் சொல்லு. என்ன ஆனந்த்? சொல்லு சந்திரு. ஹே, ஓகே மனுஷன், ஓகேயா? நீ கொடுத்த லெட்டர் நான் லைன்பல என்ன படிச்சேன், எனக்கு உண்மையிலே ஷாக்கா இருந்தது. அடுத்த நிமிஷமே எங்கேயோ வச்சிருந்த எங்க அக்கா டைரியா நான் தேடி கண்டுபிடிச்சேன். பிரிய பத்தி நீ எதுன்னு அத்தனை விஷயத்தையும் எங்க அக்கா அவ டைரியில எழுதி வச்சிருக்கா. ஃப்ளைட்ல போறப்போ கடைசி பேஜ்ல இன்னைக்கு என் தம்பிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி த்ரில் கொடுக்க போறேன்னு எழுதிருக்கா. உன்ன போய் நான் யாருன்னு கேட்டேனே. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணிக்க மாட்டேன். ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யூ. இப்ப நான் பிரியாவை பார்க்கணும். வாட்ஸ் யூர் ஃபீல்? யா, ஷீஸ் கியூட், பிடிச்சிருக்குல்ல. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில் முறையாக பொண்ணு கேட்டு பிரியா வீட்டுக்கு வரேன். அப்பா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவே. பிரியாவுக்கு ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஓகே. யா பிரியா, உனக்கு ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு ஒரே குஷியாக இருக்க மாதிரி தெரியுது. கை கொடு சொல்கிறேன். எதுக்கு கை கொடு? உன் லவ் சக்ஸஸ். ஏன் லவ் சக்ஸஸா? ஆனந்துக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனந்த் அவர் எப்போ வந்தாரா? காலையிலே வந்துட்டாரு. உனக்கு ஃபோன் பண்ணுறப்போ என் கூட தான் இருந்தார். இங்கே அட்வான்ஸாக வந்து உன்னை நல்லா பார்த்துட்டாரு. அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. பிரியா என்னாச்சு? என் சந்தோஷத்தை உங்கள் சந்தோஷமாக நினைக்கிறீங்க. நான் உங்களை எப்படிலாம் இன்சல்ட் பண்ணிட்டேன் அதை பற்றி இப்போ பேசாத. இந்த விஷயம் எங்கள் தாத்தா பாட்டிக்கு கூட தெரியாது. நான் எப்படி சொல்ல போகிறேன் அவங்க? அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நான் பார்த்துக்கிறேன். ஓகேயா? ஓ, உனக்கு புடவெல்லாம் கட்ட தெரியுமா? ஆடி சிறப்பு தள்ளுபடியில் ஒன்று வாங்கினா 3 ஃப்ரீன்னு வித்துட்டான் போல இருக்கு. சரி, என்னை எதுக்காக தனியாக வர சொன்னேன்? இது வரைக்கும் உங்கள் விரல் கூட என் மேலே டச் பண்ணது கிடையாது. வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். ஓ, உனக்கு அதெல்லாம் வேற இருக்கா? என்ன விஷயம் சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக என் அப்பாவோட சொத்தை இழந்தேன். 50 பவுனும் 5 ஏக்கர் நிலமும் கொடுக்குறேன்னு சொன்ன என் அக்கா பொண்ணு இழந்தேன். 50 குதிரை 60 கழுதியை என் பேர்ல எழுதி வைக்கிற என் முறமாம பொண்ணு இழந்தேன். இந்த அட்டு ஃபிகரை போய் லவ் பண்றேன்னு பிரிஞ்சு போன என்னுடைய உயிர் நண்பர்களை இழந்தேன். அத்தனையும் இழந்துதான் உன் காதல பிறனம்னா
அப்படிப்பட்ட பழப்பட காதல் எனக்கு வேண்டாம். இது என்ன மாதிரி இளைஞர்கள், உன்ன மாதிரி ஆண்டிகளை உசார் பண்றவங்களுக்கு இது ஒரு படமா இருக்கட்டும். குட் பை. அப்படி சொல்லிட்டு போறதுக்கு நான் விஜயா வா போலா. அப்பா என்ன குளிர, இன்னும் அங்க என்ன பண்றாங்க? வந்துட்டாங்க நினைக்கிறேன். பிரியா, உங்க தாத்தா பாட்டியை பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம், அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. நீ எப்படி போற? ஆட்டோல தான். டைம் ஆயிடுச்சுமா. சந்துரு நீ போய் டிராப் பண்ணிட்டு வா. என்ன பிரியா குளிர்தன ஷால் வாங்கின? பரவாயில்ல, வீட்டுக்கு தானே போறேன், அதான் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். பிரியா ஆனந்த், ஆனந்த். ஆ சொல்லுங்க ஆனந்த. சொல்லியா சொல்லியாச்சு, தாத்தா பண்ணல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா? இப்ப நீ எங்க இருக்க? பிரியா ட்ராப் பண்ண கிளம்பிட்டு இருக்கேன். பிரியா கிட்ட பேசுறீங்களா? குடுங்க. பிரியா ஐயோ பேசு, நீ பேசு. அனந்த் பிரியா அவங்க இப்ப வேணாங்கிறது என் காதல கேக்குது. நாளைக்கு காலைல பிரியா கிட்ட பேச சொல்லுங்க. குன்னே சந்துரு. எனக்கு இருக்கு ஏகப்பட்ட திறமை, அத புரிஞ்சுக்கதான் யாருக்குமே இல்ல இங்க பொறுமை. என்னுடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் அருமை. கடைக்கு போச்சுல இத சொல்றதுல இருக்கு ஒரு பெருமை. நீங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறோம். கண்ணே பட்டுடும் போல இருக்குமா. தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா? நல்லாரு நல்லாரு. பிரியா இந்த கல்யாணம் இந்த அளவுக்கு வந்தது காரணமே சந்திர தம்பி தான். வயசுல எங்களை விட சின்னவனா இருந்தாலும் உன்ன விட மூத்த வந்தான். தப்பா நினைச்சுக்காதமா, போய் அவன் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி போமா. நீ நல்லா இருப்ப பிரியா, எழுந்திரு. பிரியா என்னடா, எனக்கு இது கல்யாணம் வேண்டாம். என்ன திடீர்னு இது திடீர்னு எடுத்த முடிவு இல்ல சுகுணா, ராத்திரி பூரா நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதான். இவ வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஏதோ கனவு போல தோணுது. இவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது கூட சந்தியாவுக்காகத்தான். இப்ப சந்தியாவும் இல்லாம ஆனந்துக்கு இவளை பத்தி தெரியாம நடந்த சில சம்பவங்கள்லாம் இவளை ரொம்ப பாதிச்சிருச்சு. இப்ப ஆனந்து இவளுக்கு ரொம்ப அந்நியனா தெரியறான். அது மட்டும் இல்ல, தான் விரும்பின பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சந்துரு எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கையும் இவளை ரொம்ப பாதிச்சிருச்சு. சந்துருடைய உணர்வுகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நல்லா அமைச்சுக்க இவ மனசு ஒத்துக்கல. இத நீங்க காலையிலே சொல்லிருக்கலாமே. சொல்லவே கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப சொல்லும்படியே ஆயிடுச்சு. இது இவளோட வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? பாட்டி நீங்களும் அவ கூட சந்திரு புரியாம பேசாதீங்க. ஆனந்த் எல்லா விஷயத்துல நல்லவன் தெரியுமா? வா எப்படியா பிரியாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துருமா. ஆனந்த் ஏதாச்சும் நினைச்சுக்க போறான். Thank you.
ஆனந்திங்கப்பா. டியர் சந்திரு, நான் இங்க வந்ததோட நோக்கமே உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கதான். இது எப்படி யார் மூலமா ஆரம்பிக்கிறதுன்னு புரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சதையே பிரியாவும் நினைச்சதுனால இது எழுதி எனக்கு ரொம்ப சுலபமா போச்சு. என் அக்காவை பிரியா சந்திக்காம இருந்திருந்தேனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பர்சனல் லவ்வ. பிரியா கண்டிப்பா எடுத்துக்கிட்டு இருப்பா, ஆனா எது தடுத்தது? என் அக்காவுக்கு கொடுத்த வாக்கு. இன்னொரு வகையில சொல்ல போனா இது ஒரு வித நன்றி உணர்வு, அவ்வளவுதான். பிரியா நினைச்சது மாதிரியே நான் ஒரு கனவு கனவாகவே போறேன். நீ ஒரு நிஜம், அந்த நிஜத்தை பிரியா ஏத்துக்கிட்ட சந்தோஷத்துல நான் கிளம்புறேன். உங்க கல்யாணம் என் அக்காவோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். ஹாய். ஹாய். உங்க பேர் என்ன? சந்தியா. உங்க அப்பா பேர் என்ன? சந்திருவா. மாமா ஒரு கிஃப்ட் தரேன். இங்க பாரு, என் சந்தியா குட்டி. இல்ல, என்ன யாருன்னு பாக்குறியா? பிடிச்சிருக்கா? சந்தியா. என்ன சந்தியா? சந்தியா எங்க அவ போயிட்டா? நீங்க? நான் சந்திரோட ஃப்ரெண்டு. என்னங்க என்னங்க? நீங்க உள்ள வாங்க, அவர் வந்துருவாரு. வாங்க. அப்பா, அங்கிள். என்ன சந்திரு, ஆச்சரியமா இருக்கா? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. முதல் பத்திரிகை உங்களுக்கு கொடுக்கணும்னு வந்திருக்கேன். பிரியா, இது யாருன்னு தெரியல. சும்மா இரு சந்திரு, நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். நான் கோத்தகிரி போனேன், அம்மா அப்பா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் காஃபி கொண்டு வந்துறேன். என்ன அட நின்னுட்டு இருக்க, வா உட்காரு. என்ன இது நெக்லஸ்லாம்? சின்ன ஒரு கிஃப்ட் தான். அதுக்கு நீ இவ்வளோ காஸ்ட்லியாவா? என்ன சந்தியா, அப்புறம் என்ன சாப்பிட்ற? காஃபி ஆர் சம்திங் ஹெல்ஸ்? நோ 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 நோ, ட்ரிங்க்ஸ் எல்லாம் டோட்டலி ஸ்டாப். இப்போ ஏன் கல்யாணம் அப்போதுன்னு எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? அப்படி விட வச்சுக்கலாம். காஃபி அங்க தூங்குறா பாரு. சந்தியா. ஆஹா, அங்கிள் உன்னை தூங்க வச்சிட்டாரா? அப்புறம் பிஸ்னஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? பிஸ்னஸ் ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு. மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன், கல்யாணத்துக்கு எட்டு நாள் முறையை கிளம்பி வரீங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எட்டு நாள் தங்குறீங்க. அம்மா அப்பாவும் வர சொல்லிருக்காங்க. சோ நீங்க எல்லாரும் சேர்ந்து வரீங்க. சந்தியா பக்கிட்ட போமா? போட செல்லோ. சந்தியா அனாத அனாத, வா 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 வா. பை சந்தியா. சொல்லு டாடா. அங்கிளுக்கு டாடா சொல்லு.
இவர் பேரும் ஆனந்தா? இவர் தான் அந்த ஆனந்த், சந்தியாவோட தம்பி. நாம் விரும்புகின்ற ஒன்றை விரும்பிக் கொண்டே இருந்தால் நாம் விரும்புகின்ற ஒன்றும் நீயே நிஜம் காதலே, உயிர் காதலே, ஹோ என் காதலே, உன் நினைவே சுகம் காதலி, உயிர் காதலி, ஹோ என் காதலி. கோடி வருஷ வாழ்க்கை எதற்கு தனிமை சிறையில், ஒரு நொடியே வாழ்ந்தால் போதும் உனது மடியில், என் வாழ்க்கையும் ஒரு காதல் விழா நான் காண்கிறேன் தினம் காதல் கனா. நீயே நிஜம் காதலே, உயிர் காதலே, ஹோ என் காதலே. சொல் வாசமே அள்ளி தரும் பூக்களானில், பூமியே சுற்றுகின்ற ஊஞ்சலா சொல், இயற்கை வனமே காதல் மயமே. நீரலை பொங்கி வரும் நதியாய்ச்சல், நினைவுகள் தங்கிவிடும் வாசலாயினில், நித்தமும் முத்தமிடும் தண்டலை கீழ், உலகின் அழகே காதல் உறவே. யாரு பிரேம மொஹபத் காதல் எல்லாம் லவ் தான், பாலோ பாஷா சாயா சிந்தா இதுவும் லவ் தான். யுகமோ நிமிஷம் விஷமோ அமுதம், ஹோ ஹோ ஹோ. நீயே நிஜம் காதலே, உயிர் காதலே, ஹோ என் காதலே, உன் நினைவே சுகம் காதலே, உயிர் காதலே, ஹோ என் காதலே.